ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று ரீதியாக நம்ம இந்தியாவுக்கு இந்த போர்ச்சுகீசியர்கள் த டச்சுக்காரர்கள் த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் த டேனிஷ் டேனியர்கள் அண்ட் த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேடு அண்ட் தேர் ஆக்குபேஷன் அவங்க வியாபாரம் பண்ணுவதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அங்கேயே தொழில் செய்தாங்க ஆஃப் இந்தியா ஆர் சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் ஹேஸ் லெஃப்ட் பிஹைண்ட் எ சர்டன் இம்பேக்ட் அப்போ அவங்க நம்ம நாட்டிலேயே வந்து இந்தியாவிலேயே ரொம்ப நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அவங்க தங்கியிருந்தனால நம்மளுடைய கல்ச்சர் பண்பாடு அண்ட் லாங்குவேஜ் மொழி அந்த நம்ம நாட்டினுடைய பண்பாட்டின் மேலேயும் மொழியின் மேலேயும் அவங்க இங்கே தங்கியிருந்தனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பாதிப்பை ஏற்படுத்தியது ஏன்னா அவங்க நம்ம நாட்டில் வந்து இருக்கும்போது அவங்களுடைய லாங்குவேஜெலாம் நம்ம நாட்டில் புகுத்தியிருப்பாங்க அவங்களுடைய கல்ச்சரை நம்ம நாட்டில் புகுத்தியிருப்பாங்க ஸோ அது நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்டு ஓவர் தி என்டையர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 இயர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947 இந்திய நாடு நம்மளுடைய இந்திய நாடு 1947 அப்போ இண்டிபெண்டன்ஸு சுதந்திரம் அடைஞ்சது அதுக்கு முன்பாகவே 300 இயர்ஸ் 300 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை நம்ம நாடு முழுவதையும் ஆட்சி செஞ்சாங்க வியாபாரம் பண்ணுவதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தவங்க கடைசியில் நம்ம நாட்டையே என்ன பண்ணாங்க 300 வருடங்கள் அவங்க ஆட்சி செய்தார்கள் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின் அவங்க அப்படி ஆட்சி செஞ்சனால அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின் ப்ராமினன்ஸ் இன் இந்தியா அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் ஆட்சி செஞ்சனால ஆங்கில மொழி ரொம்ப உயர்வு பெற்றிருந்தது ப்ராமினன்ஸ் உயர்வு பெற்று விளங்கியது இன் டியூ கோர்ஸ் இங்கிலீஷ் ஹேஸ் எமர்ஜ்ட் ஆஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜாகவும் இருந்தது அண்ட் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி எங்கே ஸ்கூல்ஸ்லேயும் ஸ்கூல்ஸ் இன் டியூ கோர்ஸ் இங்கிலீஷ் ஹேஸ் எமர்ஜ்டு ஆஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அண்ட் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்புறம் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பயிற்று மொழியாகவும் காணப்பட்டது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்தனால தான் இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று நம்ம இந்தியாவில் தோன்றுச்சு இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் அஃபீஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் டெய்லி லைஃப் அதோடு இல்லாமல் இந்த ஆங்கில மொழி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அதோடு இல்லாமல் அலுவலக மொழியாகவும் அது காணப்பட்டது